உங்களுடைய ஆராதனை அவருக்கு புகழ்ச்சியை தர வேண்டும். எப்படி வேணா பாடுங்க, புரியுதா உங்களுக்கு? எந்த குரலை கூட பாடுங்க, பா சொல்லிட்டார் இனிமேல், எந்த குரலை கூட பாடுங்க, கட்டையா பாடுங்க, ஸ்வீட்டா பாடுங்க, கரகரத்து பாடுங்க, என்னங்க ஹை டோன்ல பாடுங்க, லோ டோன்ல பாடுங்க, கிரையும் செலுத்தி பாடுங்க, பாடவே தெரியாது, அமைதி உட்காந்துருக்காதீங்க. நம்பர் டூ, த்ரீ, நம்பர் த்ரீ, கவனிங்க. அவள் அவனை தன் இதயத்தில் என்னங்க, சத்தமா சொல்லுங்க, மூன்றாவது குறிப்பு, இவனுடைய அர்ப்பணம், இவனுடைய மேன்மை, இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய ஈடுபாடு யாருக்கு தெரியல? கூடவே இருக்கிற மனைவிக்கு தெரியல. இதான் உலகம். போடுங்க எல்லாரும், எல்லாம் வாய் தமிழில் படிங்களா, என்னங்க தமிழில் சொல்லுங்க எல்லாரும். நடனம் ஆடியதால் என்னங்க, துட்டு கொடுக்கலன்னா புருஷனை மகமதிக்கலாம், புடவை எடுத்து கொடுக்கலாம் அவமதிக்கலாம், தவறான வாழ்க்கை வாழ்ந்து அவமதிக்கலாம். இது எப்படி? கிறிஸ்துவுக்காக நீங்கள் எப்பொழுது நிந்திக்கப்படுகிறீர்களோ அவ்வளவு கர்த்தரால் நீங்கள் மகிமைப்படுகிறீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் நிமித்தம் அவர் மகிமைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. என் நிமித்தம் என்னங்க இப்படிலாம் பாடுறீங்க, என்ன லூசா? இப்ப சொல்லுங்க, நான் லூசு தான், இது லூசா இல்லையா? இவரு 29 கடைசி வார்த்தை, அவன் நகரம் மட்டும் வந்து ஆடி ஆடி ஆடினா பாட முடியாது, பாடினா ஆட முடியாது. என்ன பாக்குறீங்க, ஆடும்போது பாட முடியாது, பாடும்போது அது ப்ரொஃபஷன் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம என்ன ப்ரொஃபஷன், நம்ம எல்லாம் ஆனால் அபிஷேகம் வந்துட்டாலே ரெண்டு சேர்ந்து செய்ய முடியும். அபிஷேகம் வந்துட்டா, மூன்றாவது குறிப்பு, என்ன எல்லாம் கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவருடைய அதாவது அவனுடைய இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? இதுவரையும் சிறையிருப்பில் இருந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துச்சேன். ஆமென் சொல்ல. இதுவரையும் பாவத்தில், சிறையிருப்பில், அந்தகாரத்தில், அசுத்தத்தில், பாரம்பரியத்தில், பழக்க வழக்கத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். என்னை தேடி இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தாரே, என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்க்கை மாற்றி விட்டார். எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அந்த வசனத்தை, 29 கர்த்தர் உடன்படிக்க பெட்டி. ஹலோ, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி அந்த இயேசு வந்தார். சொல்லுங்க, என்னை தேடி வார்த்தை வந்தது. எல்லாம் வேத கையில் சொல்லுங்க, என்னை தேடி சொல்லுங்க. இந்த வேதத்தை ஓசியில் வாங்கவில்லை, கரையும் கொடுத்து வாங்கினேன். பைபிள் ஓசியில் வாங்காதீங்க, அது ரொம்ப பாவம். ஹலோ, 5000 கொடுத்து படம் வாங்குறீங்க, ஃபஸ்ட் 250 ரூபாவா? புரியல, இல்லை யோசித்து பாருங்க. அவன் இன்னொன்று தெரியும், இன்னொன்று தெரியும், தொடக்கூடாதவன் தொட்டான் செத்துட்டான், ஆனால் இவன் தொட்டான் கர்த்தரை துதிக்கிறான். எல்லாரும் தொட முடியாது, பைபிள் தூக்கிறதுக்கு கூட தகுதி வேணும், பைபிள் எல்லாம் தூக்க முடியாது. பைபிள் கூட கரங்களை வைத்து காட்டுங்க. ரைட், பாவம், போன வாரம் தூக்குனது இப்போ தூக்கியிருக்கிறீங்க. ரைட், வாழ்க, நீர் வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. யோசித்து பாருங்க, இதுவரையும் சத்ருவினுடைய அந்த கோட்டையில் சத்துருட ஆதிக்கத்தில் இருந்தது. இன்னும் இது இன்னொன்று தெரியும், தொடக்கூடாதவன் தொட்டான் செத்துட்டான், ஆனால் இவன் தொட்டான் தேவனுக்கு புகழ்ச்சியாக இருந்தது. ஏன் தெரியுமா? இது கிரயம் செலுத்தி புகழ்கின்ற ஒரு புகழ்ச்சி. என்ன சொல்லுங்க, கிரயம் செலுத்திருக்கிறேன். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, கிரயம் செலுத்திருக்கிறேன். தூங்கினே பாடக்கூடாது, அது காரணம் சொல்லக்கூடாது. தாவீதுக்கு சுற்றிலும் சத்துருக்கள், என் தலை, என் சத்துருக்கள் தலையை சுற்றி இருக்கிறார்கள், ஆனா அவங்களுக்கு மத்தியில் சொல்றாரு ஆடி பாடுகிறார். நான்காவது குறிப்பாக நான் சொல்ற விஷயம் தெரியுங்க, ரைட், நான் 4 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1, எல்லாரும் பாருங்க, வசனத்தின்படியே வாழ்ந்தான், அவமானம் செய்யப்பட்டான். என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, எப்படி வாழ்ந்தான்? சத்தமா இந்த வசனம் படிச்சீங்கல்ல, எப்படி வாழ்ந்தான்? 15:15 ரொம்ப மனசுல வச்சுக்கணும், 15:15 எப்படி வாழ்ந்தான்? கர்த்தருடைய, ஹலோ, கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்ந்தால் இந்த உலகம் புகழாது, மாலை போடாது, புரியுதா? உயர்ந்தவர்கள் ஊக்காது, சொந்த குடும்பத்தில் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், சொந்த குடும்பத்தில் அவமதிக்கப்படுவீர்கள். ஆனால் உலகம் அவமதிக்கும், பரலோகங்களை உன்னதத்துக்கு நேராக உயர்த்தும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1,
இவ்வளோ இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் எனக்கு அவங்க எல்லாரும் இத்தனை பாடுகளுக்கு மத்தியிலும் சத்துருக்கள் சுற்றி இருக்கிறார்கள். இதை பாருங்க, இது கொஞ்சம் இது கற்பனை. முதல்ல வார்த்தையில் பாருங்க, முதல்ல வீட்டில் சொல்லியிருப்பா, இது வந்து இன்னைக்கு நடை சம்பவம் இல்லை, புரியுதா? யோ, நீ ஒரு அரசனாக இருக்கிற, இது உன் லெவலுக்கு தேவையில்லை. யோசித்து பாருங்க, இந்த இந்த சிவில் வார் இப்படி சொன்னாங்களே புரியும், இந்த உள்நாட்டு குழப்பம் ரொம்ப நாள் இருந்துச்சு, இதுலையும் ஜெயிச்சு தான் அவர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உள்நாட்டு குழப்பம் இல்லாத ஜனங்களே இல்லை. வெளியே யாருக்கும் தெரியாது. அடிக்கடி சொல்வது போல சொல்லக்கூடாத பல உண்மைகள் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே எப்படி வாழ்ந்தாரம்? 15:16 தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரையும், அதெல்லாம் வேண்டாம், உங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள், சந்தோஷம் உண்டாக பாடு என்று எல்லாருக்கும் சொன்னான். என்ன பாருங்க, நான் சந்தோஷமா இருந்தா தான் நீங்க சந்தோஷமா சொல்ல முடியும். தமிழ் புரியுதா? படின்னு கேளுங்க, சொல்லுங்க, சந்தோஷம் உண்டாக பாடும்படி பாடுறவங்க குயர்ல எல்லாம் கவனிக்கணும். உங்க பாட்டு எப்படி இருக்கணும்? அடுத்தவங்கள பார்க்குறீங்கள இந்த இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் ப்ரோக்ராமில் பார்க்குறீங்கள, அவன் என்ன பண்ணுறான்? அடுத்தவங்கள சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன், இவங்க சந்தோஷமாக இல்லை, அதுக்கு நீங்கள் தான் காரணம். அநியாயமாக இல்லை இந்த ஆமையெல்லாம். அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா உங்கள் பாடல் அடுத்த செய்யணும், உங்களுடைய வசனம் அது காமெடியாக சொல்லிட்டு கூடாது. ஒரு சொன்னா நீங்கள் வந்தாலே எவ்வளோ சந்தோஷம் பாஸ்டர், நான் ஒரு சர்ச்சில் என்னென்ன நினச்சிக்கினான்னு தெரியலாமே, ரைட்? ஒரே ஸ்திரீ பண்ணுறான், ஒரு நாள் கேட்டால் அப்படி தான் இருக்கும், டெய்லி கேட்டால் போர் வச்சிடும். சொல்லுங்கள், சந்தோஷம் உண்டாகும்படி எல்லாம் சொல்லுங்கள். எப்படி இன் இங்கிலீஷ் அதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுமே, இட் டஸ் ஒர்க் வித் பிப்ளிக்கல் போட்டிங்களா? சொல்லுங்கள், ஜாய்ஃபுல்லி சொல்லுங்கள் எல்லோரும். அடுத்தபடி 15:25 இல்லை 25 கடைசி வார்த்தை, எப்படி செய்தான் அதை? எப்படி செய்தான்? ஹலோ, எப்படி செய்தான்? ஆமென் சொல்லுங்க. என் ஆராதனை மகிழ்ச்சியோடு, நான் ஆலயம் வருவது எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தோஷம், ரெண்டு மணி நேரம் விடுதலையாக இருக்கலாம். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை, புரியுதா உங்களுக்கு? எனக்கு பிரசவ மண்டலத்தோட ஆராதிக்க ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க மகிழ்ச்சியோடு, என்னங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. யோசித்து பாருங்க, ஹலோ, நீங்கள் ஆராதிக்கும் போது சுந்தரம் எப்படி சொன்னாரு, செருப்பை கட்டி போடுற இடத்துலயே உங்க படிப்பு திறமை எல்லாம் கட்டி போட்டுனோம். அதனாலதான் யோசித்து பாருங்க, அவன் ஆடி பாடி வீதிகளில அவன் வளம் வந்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஜாய்ஃபுல்லி, சொல்லுங்க ஜாய்ஃபுல்லி. பாருங்க அவனுக்கு இது பாருங்க, அரசாளுவதை விட ஆட்சி செலுத்துவதை விட புரியுதுங்களா, வரி வசூலிப்பதை விட அவனுக்கு இதுதான் பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. 6 நாள் வேலை செஞ்சேன், அது வயிற்றுக்காக இன்னைக்கு வேலை செய்கிறேன் என் மனசுக்காக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 6 நாள் உழைப்பு இது நிறைய, 7வது நாள் உழைப்பு இது நிறைய, இது நிறைஞ்சிட்டா கண்டாய் நிறைஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. 6 நாள் உழைப்பு இதுக்காக, 7வது நாள் உழைப்பு இதுக்காக, தெரியல சொல்ல மாட்டீங்களா? இதை விட பெரிய வேடிக்கை தெரியுமா? அவமதிக்கப்பட்ட பின்பும் அவன் தொடர்ந்து செய்தான், அதான் பெருசு. என்னங்க 16:1 தாவீது கூடாரத்து நடுவே, என்னங்க புத்தியே வரல இல்ல அவ ஸ்டேட்மெண்ட்ல புத்தியே, அப்போட எங்க தான் இருக்கிறார் இவரு? மனுஷன் திருத்த மாட்டான் போல இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க நீ திருந்தவே மாட்டியாயா, சொல்லுங்க நான் திருந்தவே மாட்டேன், வாயத்தன சொல்லுங்க, திருந்தவே மாட்டீங்களா? தமிழ் புரியல, அவ்வளோ பிரச்சனை வந்து கூட எங்கே தான் இருக்கார் இப்போ அவரு? என்னங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல விஷயம் தெரியுமா? சொல்லுங்க ஃபெர்வென்ட்லி, அதாவது தொடர்ந்தேச்சியாக. என்னங்க அவளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன்ல, ஒரு ஷூஸ் ஆர் நோ ஷூஸ் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல,
ஒரு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் அல்லையா அல்லையான்னு சொல்லி நேர் பாரு, எப்போ பார்த்தாலும் இப்போ அல்லையா சொல்கிறவங்களாம் யாருமே இல்லை, இப்போ சொல்கிறதெல்லாம் போயிட்டார். ஒரு சொல்லினே இருப்பார், அது ஒரு பாரம்பரிய சபை. அப்போ குருவான சொன்னார், எப்பா இன்னைக்கு நாளைக்கு பிஷப் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, அதனால் நீ அல்லையா அல்லையான்னு சொன்னால் என்ன சீட்டு கிழிச்சிருவார், நீ கொஞ்சம் அமைதியாயிரு, உனக்கு அவர் முடிஞ்ச பிறகு ரெண்டு ஷூ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். இவன் பின்னால் உட்கார வச்சிட்டார் அவனை, ஏன் முன்னால் உட்காந்தா அல்லையா அல்லையான்னு சொல்லிக்கிறான். பின்னால் உட்காந்தார், பிஷப் ரொம்ப ஆழமாக பேசினார், ரொம்ப ஆவேசமாக பேசினார். இவர் அங்கேருந்து அவன் கை காட்டினேக்கிறான், இவர் சொல்கிறார் ஷூ ஷூன்றாரு, ஷூ ஷூன்றது வேறு, அவனுக்கு ஷூ ஷூன்னு கேட்டுச்சு. இவர் ஷூனா என்னது பேசாமிறார், அவன் அவன் காதில் ஷூ ஷூன்னு கேட்டுச்சு. ஓ ரொம்ப ரொம்ப ஆழமாக பேசும்போது இவர் ஷூ ஷூனாரா, அவன் சொல்கிறான் நோ ஷூஸ், ஷூஸ் ஆர் நோ ஷூஸ் ப்ரைஸ் தலால் அப்படின்னா, எனக்கு ஷூஸ் ஆர் நோ ஷூஸ், ஷூ வாங்கி கொடுத்தாலும் ப்ரைஸ் தலால் வாங்கி கொடுத்தாலும் அவன் என்ன செய்ய முடியல அதை. ஆமாம், இவர் ஷூ ஷூனார், அவன் இந்த ஷூ நினச்சிக்கணும், அவன் வேறு ஷூ நினச்சிக்கணும். அவன் அவர் ஷூனா என்னது அமைதியாகிறான்றார். இவன் என்ன சொல்கிறான், பாஸ்டர் ஷூ வாங்கி கொடுத்தார போகிறார் போல எனக்கு நினச்சிக்கினேன், ஷூஸ் ஆர் நோ ஷூஸ். என்ன ஏமா நான் இருக்கிறீங்களா இல்லைங்களா, ரொம்ப அப்படி சாஞ்சிட்டீங்க. ரைட், கடைசியவன் சொல்லி பிடிக்க விரும்புகிறேன். கடைசியாக எல்லாம் படிங்க, இவைகள் நடுவிலும் ஏ எல்லாம் எல்லாம் எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்திருப்போம், எல்லாம் எழுந்திருந்து எல்லாம் சொல்லுங்க. 16:16 எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, நான் சொல்கிற வார்த்தை அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, கூடாரத்தின் நடுவே சொல்லுங்க, அவைகள் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 செலுத்தி தீர்த்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, எதுக்கு பிறகு, எதுக்கு பிறகு என்னங்க புரிஞ்சுதா, இருக்கிறீங்களா? இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இவ்வளவு அவமானத்துக்கு மத்தியில் எதை விடல என்ன சொல்லுங்க, ஆலயம் கூடாரம் அதில் போட்டு தேவனுடைய சன்னதி, முதல் வசனத்துடைய 4 சொல், தேவனுடைய சன்னதி சர்வாங்க தகன பலி சமாதான பலிகள். ஹலோ, இருதயத்து நிறுவனால் வாய் பேசும். நான் போட்டிருக்கிறேன், இன்டீரியர் டிலைட் will reveal outward delight. சொல்லுங்க இன்டீரியர் டிலைட், சொல்லுங்க உள்ளான மகிழ்ச்சி வெளியே கொண்டு வந்துடும். அவனுக்கு நிறைய பாடல் இருந்துச்சு, என் தலை என் சத்துருக்களை சூழ்ந்திருக்கிறது, சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி அவனை சுற்றி, அவனே சொல்லுகிறான் பாசான் தேசத்து பலத்த காலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இதுக்கு மத்தியில் என்னது, ஆடி பாடி கர்த்தரை மையப்படுத்தினான், அவமதிக்கப்பட்டான், தூஷிக்கப்பட்டான். இவர்களுக்கு மத்தியில் அடுத்து சொல்லுது, தேவ சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் தேவனை துதிப்பதையும் கவனிங்க, அவன் துதித்தான் அடுத்தவர்களை துதிக்க வைத்தான். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி நான் துதிப்பேன், என் பக்கத்தில் உட்காந்துக்கிற அம்மாவை துதிக்க வைப்பேன், பாடினா கூட பாடு சிஸ்டர்னு சொல்லுவேன், பாடலனா பாடு தம்பின்னு சொல்லுவேன். மோசஸ், மோசஸ் தான பேர், உணவா பால் சொல்லணும், பால் பாடு, ரே நீ பாடுற முதல்ல, பக்கத்தில் உட்காந்துருக்க சொல்லு பாடு, சொல்லுங்க பாடுவேன். ஆரம்பத்தில் சொன்னேன், கிரயம் செலுத்தி ஆராதிக்காத எந்த ஆராதனையும் மகிழ்ச்சியும் தராது புகழ்ச்சியும் தராது. சொல்லுங்க எல்லாம் கொஞ்ச நேரம், 5 அவமதிக்கப்பட்டான். என்னங்க, யார் அவன், எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை, எதை பற்றியும் அந்த பையன் மாதிரி ஷூஸ் ஆர் நோ ஷூஸ் ப்ரைஸ் அலார்ட். அவர் ஷூ ஷூன்னாரு, இவன் நினச்சிக்கினா ஷூ வாங்கி தர போகிறார் பாஸ்டர் நினச்சிங்கன்னா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி உண்மையை ஆராதிப்பேன், உண்மையை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள் உண்மையை ஆராதிப்பேன், உண்மையே நான் ஆராதிப்பாண்டவரே. சொல்ல, கிரயம் செலுத்தி ஆராதிக்காத எந்த ஆராதனையும் மகிழ்ச்சியும் தராது புகழ்ச்சியும் தராது.